தமிழ் மக்களுக்கு வணக்கம். பூவரசு மரம், இது பொதுவாக வீடு கட்டுறதுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. பொதுவாக வீடுகளில் கொழுக்கட்டை சுடுறதுக்கு கூட இது இலையை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த மரத்துலேருந்து மருத்துவ குணங்களும் நமக்கு நிறையா இருக்குங்க. பூ, இலை, அது மரத்தோட பட்டை முதற்கொண்டு நமக்கு மருத்துவத்துக்கு பயன்படுது. பூவரசு மரங்களில் கொட்டை பூவரசு மரம், சாதாரண பூவரசு மரம்னு ரெண்டு இருக்குங்க. அதில் நமக்கு குறிப்பாக பயன்படுறது கொட்டை பூவரசு. இதுதான் மருத்துவத்துக்கு முக்கியமாக பயன்படுற ஒரு மரம். நம்ம உடம்புல உள்ள சருமுனைக்கு, வீக்கம், கரப்பான் கடி, குழந்தைங்களுக்கு தோலில் உள்ள சுருக்கம், தொழுநோய் போன்ற பிரச்சனைக்கு இது நல்ல மருந்தாக பயன்படுதுங்க. இதன் பட்டையை நம்ம எண்ணெயில் சேர்த்து அரைச்சி காலையும் நைட்டும் நம்ம முகத்தில் தடவினோம்னா முகம் பளபளப்பாக இருக்கும். அதனுடைய இலையை அரைச்சி நம்ம வீக்கம், அரிப்பு போன்ற இடத்துல தடவினோம்னா இந்த பாதிப்புலேருந்து நம்மளை பாதுகாக்கும். நமக்கு ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சிருக்கும், ஆனால் அது எந்த பூச்சி கடிச்சிருந்து நமக்கே தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி ஏற்படக்கூடிய தோலில் அந்த தடிப்பு, அந்த வலி, வீக்கம்லாம் இதனுடைய பட்டையை நல்லா கழுவிட்டு சுடுதண்ணியில் நல்லா காய்ச்சி அரைச்சி அதை வடிகட்டி அதை வந்து காலமர கொஞ்சம் டெய்லி ஒரு 5 நாள் குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த பாதிப்புலேருந்து நம்மளை பாதுகாக்கும். சில பேருக்கு உதட்டில் வெள்ளை வெள்ளையாக புள்ளி புள்ளியாக தொழுநோய் மாதிரி வரும். அதுக்கும் இதை அரைச்சி எண்ணெயில் இதை தேய்ச்சி தடவினோம்னா நமக்கு சரியாயிடுங்க. இன்னும் பல வகையான நோய்க்கு இது நல்ல மருந்தாக பயன்படுதுங்க. மேலும் நம்ம வீடுகளுக்கு இதை சாரமாகவும் வீட்டு விலைக்கும் பயன்படுத்துகிறாங்க. ஜன்னல், கதவு எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிறாங்க. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான மரமும் கூட இது. நம்ம வீட்டு கொள்ளைங்களில் இது ஒரு போத்து மாதிரி கிளையை வெட்டிட்டு வந்து நட்டு வச்சாவே முளைச்சிக்குங்க.